മുട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബമായക്കല്ല അറിയോ മുട്ടയില്ലാ പക്ഷേ കാതുകുത്തും என் பேர் சின்ன பாண்டிங்க ஊர் தமிழ்நாடு குழம்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டியை கொடுத்தானுங்க குறைச்சு பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது ஐயோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா வரவாயில ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாதன் இங்க தானே இருக்கான் அவனை கூடு இங்கதான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவன கேரளாக்கு வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மட்டும் தான் சாமிநாத உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவர் உங்களே தங்கிக்கலாம் அவன் வந்து அமிச்சிருங்களேன் அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா இடிஞ்சா அதான வேற ஒண்ணு ரெண்டு மான சுத்தம் வந்து வண்டி மாட்டிருச்சா என்ன லம்பாடியா எந்த கையெழு கையெழு எந்த சார் இந்த டீக்கடை நாராயணன் சார் ஓ தமிழப்பா நீ ஒரு கிளர்க்கு வேலை ஒன்னு காலியா இருக்குப்பா புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வரது எம்பி என்ன சொன்ன கைய கொடுங்க அறிவுக்கும் இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து தெரியுங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அதை பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்த போடுங்க பல
இதுல ஏதோ எழுதிருக்க, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சுட்டியா? இப்ப நான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, போன் போன எனக்கு இருக்கு, பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்கு, பணம் தேடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒன்னு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு. இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு. கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 13 காணுமே. ஆ, இங்க இருக்கா? 13, 14, 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன என்ன செலுத்துக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லைன்னு, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான் சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பணம் கொடுங்க. இந்தாரம் கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம், தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்கீ? கையெழுத்தை போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது. உன் கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பர குடியா? இந்த அப்படி ரசித்த பிறகு வழிய விடும். நடுவராத்திரி இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்பர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. சந்தோஷத்துல நெஞ்ச நின்னு போச்சு. ஏய், வரட்டேன். உன்ன யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. யாரு சின்ன பண்ண சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன், இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி அடிக்கிறேன். என்னடா சுவத்துல குடையற? இல்ல, ஆணி இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளா, ஆணி எப்படி கூடு? மூஞ்சியும் மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையன் ஏன் கூப்பிடுறேன்? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புறி வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போய் அவளை.